ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் சில்லிஸ் கிச்சன். சாரிஜா கோபாலகிருஷ்ணன். நம்ம இன்றைக்கி வந்து முத்தப்பப்பு காலிஃப்ளவர் பொரியல் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். முத்தப்பப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்தாச்சு. குக்கர் வச்சிடலாம். இந்த பக்கம் ரசத்துக்கு எல்லாமே கலந்து வச்சுட்டேன். இந்த பக்கம் ரசம் கொதிக்கிடுங்க. இந்த பக்கம் நம்ம பருப்பு வதக்கிட்டு எல்லா சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தோம்னா அதெல்லாம் ரசம் கொதிச்சிடும். ரசம் தாளிச்சிட்டு பருப்பு தாளிச்சிட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணால் நம்ம லஞ்ச் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க. 50 கிராம் பருப்புக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1 வெங்காயம், 1-4 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போவோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ பருப்பு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டாச்சுங்க. ஏன்னா நெய் விட்டு பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இந்த பருப்பு வந்து இதுலேயே நம்ம வறுத்துக்கலாம். நல்லா அந்த ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வரும்போது நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு 10 சீரகம், 4 மிளகு. வறுத்து சேர்த்துக்கோங்க. பருப்பு செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கூட. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை. பருப்பு நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வறுத்தா போதுங்க. இப்ப நம்ம இதுல சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தலாம். இப்ப இதுல நம்ம தண்ணி ஊத்திடலாம் தேவையான அளவு. பருப்பு தேவையானது தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ 1 வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய் அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சப்பொடி, தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் இருக்குங்க, அதனால தான் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் வந்து ஹையில் 3 விசில் வர வச்சுட்டு ஸ்லோவாக 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் இந்த பருப்புக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. புளி இப்போ இதில் நான் சேர்க்கல, உப்பு நான் சேர்க்கல. இப்போ நம்ம குக்கர் டாப் போட்டுடலாம். இப்போ குக்கர் விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க ரசம் கொதிக்க வந்துச்சு. நான் இதில் புளியும் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் தண்ணி, இந்த மாதிரி நம்மளுக்கு பெருங்காயம் லிக்விடே கிடைக்குது எங்கள் பாரிஸில், என்ன ஒன்றும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பெருங்காயம் தண்ணி 1 ஸ்பூனு. இப்போ ரசப்பொடி கொதி வரும்போது ரசப்பொடி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரசப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ரசம் தாளிச்சிட்டு பருப்பு தாளிச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிடலாம். அப்படியே லஞ்ச் பாக்ஸ் வேணும். இப்போ தவா வச்சிடலாம். இந்த பக்கம் குக்கர் விசில் வர்றது ரெடியா இருக்குங்க. ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு ஊற வைக்கலைங்க, அதனால கொஞ்சம் வரட்டும் பருப்பு விசில். இப்போ ரசத்துக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. 2 காஞ்ச மிளகாய், 1/2 கடுகு, 1/2 வெந்தயம், இப்போ 3 விசில் வந்துச்சுங்க குக்கரு. இப்போ நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லிமில் இருக்கும். இப்போ
நான் பூண்டு இங்க தட்டி வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் இங்க தட்டி வச்சிருக்கேன். ஏன்னா காலிஃபிளவர் பொரியலுக்கு பருப்புக்கு நம்மளுக்கு ரசத்துக்கு மூணுத்துக்குமே தேவைப்படும். இதுக்கு வந்து சூடா சாப்பாடுல நெய் விட்டு காலிஃபிளவர் பொரியல் வச்சுக்கணும், பருப்பு ஆந்திரா பருப்பு டொமேட்டோ பருப்பு வச்சுக்கணும், வத்தல் கஞ்சி வத்தல் வச்சு சாப்பிட்டா போதுங்க. ஹாவுக்கா ஊர்தா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் தெரியல, ஆனா ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும். இந்த பருப்புல நெய் விட்டு சாப்பிடுங்க சுட சுட சூப்பரா இருக்கும். கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டிருக்க ரசத்துக்கு ஹைல வச்சு எப்பவுமே தாளிப்பு வதக்காதுங்க, கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி வச்ச பூண்டு போட்டோம், இந்த பூண்டு எண்ணெயிலேயே வறுத்து போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அந்த ரசம் கடைசி வரைக்கும் அந்த பூண்டு ஸ்மெல்லோட நல்லா இருக்கும். பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வேடமிகு ரசத்துல சேர்த்துக்கலாம். பருப்பு தாளிச்சிடலாம். பருப்பு வந்து கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம், கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது காசன நெய், காசி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து, ஒரு பத்து கடலை பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு லிட்டில் விட்னா ஒரு பத்தி வெந்தயம் போட்டு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் இட்லி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த தாளிச்சு போடுவோம் பாத்தீங்களா, இதுலதான் ஹைலைட் பார்க்கணும். மிஸ் பண்ணாதீங்க, மாதிரி ஸ்லோவா வச்சு வறுத்துக்கோங்க நல்லா இருக்கும். இப்போ நல்லா தாராளமாவே பூண்டு சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும். பூண்டுல கொஞ்சமா கருவேப்பிலை நெய் ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. தாளிப்பு போடுறவங்க கொஞ்சம் பயமா இருந்தாலும் தட்டு இப்படி வச்சுக்கோங்க, கடுகு இதெல்லாம் புரியும் போது. இப்போ அது தாளிப்பு எடுத்து போட்டுலாம் நம்ம ஒரு கிணத்துக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பருப்பு இன்னும் வேகலைங்க, அதனால வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. தாளிப்பு ரெடி பண்றோம்னா, இது காலிஃபிளவர் பொரியல் பண்றோம்னா நமக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். பாருங்க பருப்பு தாளிச்சாச்சு. ஒரே தவா வச்சு கடைக்கடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா அவ்வளோ. இப்போ ஸ்லோவில் வச்சு கூட விசில் வந்துச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரியல் ரெடி பண்ணிடலாம். காலையில் எப்போவுமே பசங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பரபரப்பாக பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்ம சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இப்போ காலிஃப்ளவர் பொரியலுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேங்க, ஒரு ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டா கட் நறுக்கி வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு பெரிய சைஸ் பூ நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, வாஷ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், ஒரு பத்து உளுந்து அவ்வளோதாங்க. சோம்பு போட்டவங்க சூப்பராக இருக்கும் தலைக்கிட்டு, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். தூள் இருக்கவங்க தாராளமாக தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சப்பொடி உப்பெல்லாம் இதுல சேர்த்துருந்தாங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்புறமா நம்ம மத்தப்பூட போய் சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு பாத்திரத்துக்குன்னா கொஞ்சம் கம்மியா மஞ்சப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஹை கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போடாது. இனி ஒரு நிமிஷம் வதங்கட்டோங்க. மக்கட்டோம்னா தெலுங்குல வதங்கட்டோம் கணக்கு. ஒரு நிமிஷம் வதங்கட்டோம். இப்போ நம்ம குக்கரை வெயிட்ல இன்னும் கூலாவில் கூலாகிற வரைக்கும் நம்ம வெட்டோம். இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த காலிஃப்ளவர் பொரியல் இருந்தால் போதுங்க. சாயங்காலம் பசங்க பிரெட்டுக்கு அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து கொடுத்துடலாம். பிரெட்டு சாண்ட்விச் பண்ணி கொடுத்துடலாம். சப்பாத்தி தொட்டுக்க கொடுத்துடலாம். தோசையில தடவி கொடுத்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு. சாயங்காலம் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்குறது பசங்களுக்கு. இப்போ தக்காளி போட்ட உடனே நம்ம காலிஃப்ளவர் கூட சேர்த்துருந்தாங்க. காலிஃப்ளவர் எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணிட்டு தனி மிளகா தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப போடவில்லை. தனி மிளகா தூள் காரம் பத்திரம் மிளகு தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகா தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி ஒரு டம்ளர் தண்ணினா கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டோம்னா நல்லா வெந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு தோசைக்கு பிரெட்டுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சின்ன தாவளம் வச்சிருந்தாலும் மீண்டும் போகிறது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தட்டு முடிஞ்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி தண்ணி விட்டோம்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகுறதுக்காக தான் நம்ம போடுறோம். தட்டு முடி வேக வைக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த பக்கம் பருப்பு விசில் வந்துச்சு அடங்கிச்சு. வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க பருப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி மத்துக்கம்பு வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக மசிஞ்சிடாதீங்க. ஓரளவு கொஞ்சம் திக்னஸ் நம்ம எடுத்து இலையில் போட்டு தட்டில் போட்டு சாப்பாட்டில் போட்டோன்னா கொஞ்சம் முத்தையாக இருந்தால் தான் முத்தை பப்புன்னு சொல்லுவாங்க. டொமேட்டோ பப்புன்னு சொல்லலாம். நம்ம இஷ்டம். ஆந்திரா ஸ்பெஷல் காரசாரமாக இருக்குங்க. கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் காரசாரமாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ரொம்ப நைஸாக கடைஞ்சிடாதீங்க. இந்த ஸ்டைலில் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி. திக்கான புளி தண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக ஒரு 1.5 டீஸ்பூன் வருங்க. ஏன்னா நம்ம தக்காளி ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால
கொஞ்சம் புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 1 1/2 டீஸ்பூன் ஆனா இவ்வளோண்டு புளி, அவ்வளோண்டு சைஸ் புளி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஸ்டைலில் இருக்கணும், ரொம்ப பண்ணிடாதீங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். பருப்பு கடலுக்கு தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பு அப்படியே ஆக்சுவலாக இங்க பெருங்காயம் வந்து தூளா கடிச்சிருந்தா நீங்க தாளிப்புலயே போட்டுக்கலாம். நான் எனக்கு லிக்விடா கடிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும் கரெக்டா. இப்போ நம்ம பாரிஸ்ல போனோம்னா கன்சாமி கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை ஒன்று இருக்கு, அங்க கிடைக்கும் இந்த பேஸ்ட் லிக்விட். சரிங்க, சோப் ஆயிலு கிளாத் வாஷ் எல்லாம் விற்கிற இடத்துல தான் இதெல்லாம் கிடைக்கும். அங்க போனீங்கன்னா தூளும் கிடைக்கும், கட்டியும் கிடைக்கும், இந்த மாதிரி பேஸ்ட்டும் கிடைக்கும். பெருங்காயம் பேஸ்ட் கேட்டோம்னா 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி வெள்ளையில இருக்கும். இப்போ நான் பேஸ்ட் தாங்க வாங்கியிருக்கேன். பாருங்க 1 ஸ்பூன் பெருங்காயம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆந்திரா ஸ்டைல் மீட்டா போட்டு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு கொதி வரட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொதி வந்துச்சு, பக்கம் காலிஃபிளவர் பொரியல் இன்னும் கொஞ்சம் ஆகணுங்க. நான் ஏற்கனவே காலையிலேயே சாப்பாடு வச்சேன். இந்த பாருங்க சாப்பாடு வச்சாச்சு பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. இப்போ பருப்பு ரெடி. பருப்பு எடுத்து இதில் போட்டுட்டு கைப்படி கொத்தமல்லி கரண்டி மக்களுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். அப்போ காலிஃப்ளவரை புரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அந்த காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இந்த பக்கம் நம்ம வத்தல் வரதெல்லாம் இது வந்து அரிசி வத்தலுங்க, அரிசி வத்தலும் மிளகு. இது மிளகா வத்தல், இது வந்து மிளகு வத்தல். சூப்பரா இருக்கும். இது வீல் வத்தல் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். இது ஃபிங்கர் வத்தல், பசங்க ஃபேவரட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வத்தல் வறுத்துக்கலாம். பசங்க ஃபேவரட் வத்தல் எல்லாமே. லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் பொரியலே, இது கொஞ்சம் சைடு இன்னொரு டப்பால போட்டு கொடுத்தோம்னா போதும், ஹாப்பியா சாப்பிட்டு வந்துருவாங்க. இந்த வத்தல் செம்மையா பிடிச்சிருக்கேன், செம்மையா இருக்கும். இதுல வெறுமனே சாப்பிட்டா நல்லா இருக்கேங்க. நான் கொஞ்சம் இது மேல கொஞ்சம் ஒரு சீக்ரெட் பொடி கொடுத்து பசங்களுக்கு காத்தால டிஃபன் வந்து பொங்கல் சட்னிங்க ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பசங்க சாப்பிட்டு இருக்காங்க, அது நான் வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொங்கல் சட்னி தான் ரெடி பண்ணிட்டேன் பசங்களுக்கு, அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். பசங்க சாப்பிட்றதுக்குள்ள இது லஞ்ச் ரெடி ஆகிடும். பசங்க கேரட் கட் பண்ணி கட்டிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி.
நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் டிஃபன் வேலை தாங்க ஃபர்ஸ்ட் பாடணும். நம்ம டிஃபன் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள ஈஸி ஈஸியாக ஆகிடும் நம்மளுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு. அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் அந்த வேலை தான் பண்ணிடுவோம். பசங்களுக்கு வத்தல் வத்தாச்சுங்க போதும். இந்த வத்தல் இன்னைக்கு ரெண்டு நாள் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வத்தல் போடணும். ஏன்னா இது வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு போகுது, எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா புரியாது. கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் தான் நம்மளால நல்லா புரியும். இது ரொம்ப சூடு தேவைப்படாது இந்த வத்தல், அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ரொம்ப சூடாக போட்டீங்கன்னா புரியாது, அப்படியே எண்ணெயிலே அப்படியே உட்காந்து சூடுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. சூப்பராக புரியும். ரெடி நம்மளுக்கு இது சீக்ரெட் பொடி ஒன்று தோணும். சீக்ரெட் பொடி ஒன்று தோணும் கரண்டி இப்படி வச்சுக்கோங்க, மிஸ் ஆயிடுச்சா மேலதான் கொட்டுவோம். சீக்ரெட் பொடிக்கு கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா சீரகத்தூள், கொஞ்சமா தனி மிளகாத்தூள். நீங்க சாட் மசாலா இருந்தால் கூட இது போய் இது சேர்த்துக்கலாம். நான் சாட் மசாலா இல்லைங்க வீட்டில், அதனால நான் சேர்க்கலை. கொஞ்சம் பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் லிக்விட் இருக்கிறதுனா பெருங்காயத்தூள் கூட சேர்க்கல. நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சாட் மசாலா தூவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது மேலே தூவிட்டு டப்பா கிடுங்க, செம்மையாக இருக்கும். பசங்க ஃபேவரட் வத்தல் இது. நம்ம வீட்டில் பொறிச்சு கொடுத்துட்டோம்னா மற்ற வெளியே இருக்கிற சிப்ஸ் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஐடியா யார் கொடுத்தான்னு தெரியுங்களா? எங்கள் வீட்டுக்கார் ஹஸ்பண்ட். அவருக்கு வந்து பிளெயினாக வச்சா பிடிக்காது, எது இருந்தாலும் கொஞ்சம் காரசாரமாக வேணும்னு கேட்பாரு. அவருக்கு கொடுத்த ஐடியா தான். இன்னைக்கு வந்து வெறும் மிளகு உப்பு போட்டு கொடுக்குறாரு, மிளகு உப்பு போட்டு கொடுத்தா ஃபஸ்ட்டு, அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் தூவிங்கினார், அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் தூவிங்கினார், இன்னொரு வாட்டி வந்து சாட் மசாலா கொஞ்சம் தூவி பார்த்து பார்க்கணும் அப்படின்னு அவர் போட்ட ஐடியா தான். மீது செம்மையாக கிளிக் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஃபேவரேட் வசதி இதுதான். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சாட் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, சீரகத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு, சாட் மசாலா, பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வத்தல் ரெடி. பசங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணது என்னடன்னா ஆந்திரா டொமேட்டோ பப்பு, சுண்டை, மிளகு ரசம், சாப்பாடு, கஞ்சி வத்தல், காலிஃப்ளவர் பொரியல். லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.